ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹோம் ஸ்டேட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் வெஸ்டர்ன் மூவி. இந்த படத்தோட ஸ்பெஷலே என்னன்னா, இது ஒரு கவ்பாய் காலகட்டத்தில் எடுத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வித்தியாசமா ஒரு வெஸ்டர்ன் படம் பார்க்கலாம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான குடும்பம் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வீட்டுக்கு திடீர்னு பார்த்தா சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நுழைஞ்சிடறாங்க. அவங்க இந்த குடும்பத்தை ஹாஸ்டேஜ் பண்ணி கன் பாயிண்ட்ல இவங்க கிட்ட இருந்து காசு எல்லாம் பறிக்க ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல இந்த குடும்பம் அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆச்சு, என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்துச்சு, அவங்க உயிரோட தப்பிச்சாங்களா அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்ப கட்டத்துல ரெண்டு சின்ன குழந்தைங்க அந்த மலையில கடகடன் யாருக்கோ பயந்துகிட்டு ஓடுறாங்க. அதுல திடீர்னு ஒரு கன் சவுண்ட் கேட்க ஓடிக்கிட்டு இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ராபர்ட்னு ஒரு கவ்பாய் அவரோட ரெண்டு பசங்களுக்கு ஐரின் பிரையான் இவங்க ரெண்டு பேருக்கும் துப்பாக்கி எல்லாம் எப்படி சொல்றதுன்னு கத்து கொடுக்கறாரு. அதுல பையன் கொஞ்சம் தத்தி கத்துக்கவே மாட்டேங்கிறான், கவனமா இருக்க மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு ஐரினோ அவங்க அப்பா சொல்லி கொடுக்கறதெல்லாம் கத்துக்கறா, கவனமாவும் சுடு செய்யறா. அந்த நேரத்துல ஒரு ராபிட்டையும் சுட்டுறா பாருங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிடுது. அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. கடகடன் வெளியில வந்து, இந்த அண்ணன் தங்கச்சி சண்டையெல்லாம் விடுங்க, வேலை ஏதாவது இருந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு விட்டுறாங்க. பையனை கூட்டிட்டு அப்பா காட்டுக்கு போயிட்டு மரக்கிளைகள் கொஞ்சம் குச்சிகள்லாம் உடைக்கிறதுக்கு போயிடுறாரு. வீட்டுல ஐரின் சும்மா உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ ஒரு கவ்பாய் இந்த வீட்டை நோக்கி வர அம்மா அம்மான்னு கூப்பிடுறா. அவங்க அம்மா வெளியில வந்ததுக்கு அப்புறம், அம்மா இவனு தெரியுமாமா, யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்றா. இவர் யாருன்னு தெரியல, கொஞ்சம் மரியாதையை பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னு, என்னோட பேர் ஜோனத்தன், நான் பசிபிக் கம்பெனின்னு ஒரு கம்பெனிக்கு சர்வேயரா இருக்கேன். சோ இந்த வழியா சில நிலங்கள்லாம் அளக்க வேண்டியிருக்கு, அதனால வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, என்னோட ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, ஐரின் கூட்டிட்டு போவா, அவர்கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு இவ அனுப்பி வச்சிடறா. ஐரினும் கூட்டிட்டு போறா. போற வழியில, நீங்க கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல இல்ல என்னோட தற்காப்புக்காக நான் வச்சிருக்கேமா அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கும் துப்பாக்கிலாம் நல்ல சுட தெரியும், இன்னைக்கு காலையில கூட ஒரு முயல சுட்டம் தெரியுமா, ஆனா எனக்கு ஒரு ஆசை, எங்க அப்பாவை பார்த்தா நான் சுட்டு கொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏ அப்படின்னு கேக்குறான். ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப இருக்கவர் என்னோட ரெண்டாவது அப்பா அப்படின்னு ஐரின் ஜோனத்தன் கிட்ட சொல்ல, உங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு, அதோ நிக்கிறாங்க பாருங்க அவங்கதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஐரின் நீ வீட்டுக்கு போமான்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாரு. எதுக்காக வந்தீங்க என்ன விஷயம்னு இவன் வந்த விஷயத்த சொல்றான். சார் இங்க எந்த நிலமும் நான் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன, நாங்க எடுத்து போவோம் அப்படின்னு அவன் சொல்றான். முடிஞ்சா எடுத்துதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, டக்குனிவன் சரி நான் இந்த இடத்துல சுத்தி பாக்கலாமா அப்படின்னு கேட்டவன், சுத்தி அந்த வீட்டை பாக்கிறதுக்காக போறோம், அந்த நிலங்களையும் பாக்குறான். இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு சமைச்சிட்டியாமா அப்படின்னு கேட்டோன்னு, சமைச்சிட்டங்க, நீங்க இந்த காலமாடுகளுக்கெல்லாம் தொழுவம் கட்டுறதை விட்டுட்டு நம்ம வீட்டை கொஞ்சம் பெருசாக்க பாருங்க அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா, ஏன் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு ரூம் அப்படின்னா, கீழே 12 மேல 4 கிட்டத்தட்ட நிறைய ரூம்ஸ் கட்டுவேன் தெரியுமா அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ரொமான்ஸா பேச, நீங்க பயங்கர பசியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உள்ள போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ராபர்ட் உள்ள போயிட்டு ஒரு கப்ல ஃபுட் எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஐரின் ஒரு கத்தி வச்சு ஃபிங்கர்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கான். கத்தி கையில பற்ற போதுமா அப்படின்னு ராபர்ட் சொல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரமா சாப்பிடுறீங்க, எங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு ஐரின் கேக்குறா. உன் கூட சாப்பிட பிடிக்கல, நீ டர்ட்டியா இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அந்த சமயத்துல அந்த பையன் வரான். வந்துட்டு ஒரு சணல எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுல ஐரினை பார்த்துட்டு போயிடுறான். இன்னும் என் மேல கோமா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொன்னோட, நீ போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு ராபர்ட் சொல்லிடுறாரு. அவன் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கான். இவளும் போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. என்னடா இன்னும் கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, சரி சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஓகேவா, சரி இந்த சணல் கயிறு எடுத்துருந்தே இது எதுக்கு அப்படின்னு கேக்குறா. இதை வச்சு விறகு கட்டலாம், பக்கெட்ட கட்டலாம், உடஞ்சு போன பொருளை கட்டலாம் அப்படின்னு பிரான் சொல்ல, இவ்வளவு முக்கியமான பதில நீ சொல்வன்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு ஐரின் கலாச்சிடறா. டக்குன்னு அவன் எழுந்து போயிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஜோனத்தன் சுத்தி பார்க்க போறேன்ட்டு போனா இல்லைங்களா, ஈவினிங் ஆயிடுது, அந்த சமயத்துல வரான். இந்த ரெண்டு பசங்களோட அம்மா பெத் அங்க நின்னுட்டு இருக்கா. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இப்ப வரீங்க அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா நான் சுத்தி பார்த்தேன், ரொம்ப அழகான இடம், இது முழுக்க உங்க இடமா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமாங்கிறா. சரி நான் இப்ப டவுனுக்கு போகணும்னா 7 கிலோமீட்டர் நடந்து போனோம், லேட் ஆயிடும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு, எங்க வீட்டுல ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு, இல்ல இல்ல நான் சாப்பிடலன்னு, எங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு வீட்டை கூட்டிட்டு போறா. வீட்டுக்குள்ள ஐரின் உட்காந்துருக்கா, விளக்கெல்லாம் பத்த வையுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறா. இந்த பக்கம் நம்ம ராபர்ட் மரத்தெல்லாம் வெட்டுறதுக்காக காட்டு பக்கம் போயிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, எல்லாரும் சாப்பாடை வச்சு ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஐரின் கேக்குறா. கிளவர் லேண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, கிளவர் லேண்ட்ல இருந்து வந்தவங்கள நம்ப கூடாது அப்படின்னு ஐரின் சொல்றா. யாருமா சொன்னது, நான் தான் சொல்றேன், என் மனசு சொல்லுது, உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஐரின் கோமா பேசிடுறா. அந்த நேரத்துல அவங்க அம்மா, இப்படி எல்லாம் கோமா பேசக்கூடாது, சாரி கேளு அப்படின்னு சொல்ல, நான் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு இன்னும் கோமா பேசுறா. உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா வெளியே போய் பேசு அப்படின்னு அவங்க அம்மா வெளில அனுப்பி வச்சிடறா. இவளும் வெளியில போயிடறா. அதே சமயத்துல ராபர்ட்ட காட்டுறாங்க. அவரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஏதோ பிஷியா
சத்தம் கேக்குது, நாய் எல்லாம் குலைச்சிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள யாரோ ஒரு ஆளு திடீர்னு வந்து ராபர்ட்ட அடிச்சு போட்டுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஐரின் வெளியில நின்றுட்டு கண்ணை வச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருந்தவன் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, உனக்கு கன்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான். ஆமா எனக்கு கன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஐரின் சொல்ல, அப்போ என் கையில ஒரு ஹேண்ட் கன் இருக்கு, இதுல குறிப்பாத்து சுடு பாக்கலாம் அப்படின்னு அவ கையில ஹேண்ட் கன்ன கொடுக்குறான். அவனும் குறிப்பாத்து சுடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பட் அதுல புல்லட்ஸ் இல்ல. அதே சமயத்துல பின்னாடி ஜானத்தன் இவளோட கண்ணை வாங்கி வச்சிருப்பாங்க, இவள குறிப்பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். ஐரினுக்கு தூக்கி வாரி போடுது, எனக்கு அப்பவே தெரியும்டா நீ எதுக்காக வந்திருக்கனே எனக்கு புரியல, எனக்கு உன பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லணும். ஓவரா பேசாத, வீட்டுக்கு நட, எங்க அப்பா வந்துருவாரு அப்படின்னு ஐரின் சொல்ல, இல்ல இல்ல உங்க அப்பா வர வரைக்கும் நம்ம வீட்டுல போய் வெயிட் பண்ணலாம், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உள்ள போகும்போதே ஐரின், எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொன்னல்லம்மா பாத்தீங்களா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பாக்குறான். உங்க அம்மா ஜானத்தன் கண்ணை உங்க அம்மா பார்த்து நீட்டிட்டு இருக்கான். என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பெத் கேக்க, அப்படியே போய் டேபிள் கிட்ட உட்காரு, உன் பையன் கையை நீட்டிட்டு இருக்கான் பாரு, அவன் கைய புடி அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் அந்த ரெண்டு பேரும் கைய கொத்துட்டு இருக்காங்க இல்லையா, அது மேலே உட்கார வச்சிடறான். எப்படி பத்தியா அவங்கள லாக் பண்ண, உங்க அப்பா வர வரைக்கும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா ராபர்ட்ட ஒருத்த அடிச்சா இல்லைங்களா, அவன் கன் பாயிண்ட்ல ராபர்ட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இந்த பக்கம் வீட்டுக்கு அதை திறக்கிற சத்தம் கேக்குது, ஒருத்தர் இல்லங்க அஞ்சு பேர் வந்திருக்காங்க, எல்லார் கையையும் கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தன், என்னோட பேர் லூயிஸ் பக்கத்துல நிக்கிறானே இவன் பேர் ஜோனத்தன், கண்ணை வச்சுட்டு ஸ்மார்ட்டா இருக்கானே இவன் பேர் பீட்டர், கதவு பக்கத்துல நிக்கிறானே இவன் பேர் மெக்ரானி, கதவுக்கு வெளியில நிக்கிறவன் பேரு பிக் பென், எங்க பேர் எல்லாம் சொல்லிட்டோம், கீழே ஒருத்தவனை கட்டி போட்டு வச்சிருக்கமே அவன் பேர் என்ன தெரியுமா, ஹென்றி, உங்ககிட்ட ராபர்ட்னு சொல்லிருக்கான் இல்லையா, உங்களுக்கெல்லாம் அப்பா, இவன் யாரு தெரியுமா, சரியான கொலக்கார, தன்னோட ஃபேமிலியே கொலை பண்ணிட்டு எங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இங்க ஓடி வந்திருக்கான், சும்மா வரல, நாங்க கொள்ளடிச்சதெல்லாம் சேர்த்து இவன் கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கான், எவ்வளவு பெரிய துரோகி பாத்தீங்களா, உங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான், இவனை என்ன பண்ணலாம், ஏண்டா ஹென்றி இந்த விஷயத்த பத்தி உன் ஃபேமிலி கிட்ட சொன்னியா, ஃபேமிலி கொடைச்சோன்னு டக்குன்னு வந்து ஒட்டிக்கிட்ட இல்லையா, கண்டிப்பா இது உனக்கு பிறந்த குழந்தைங்களா இருக்காது அப்படின்னு அந்த லூயிஸ் சொல்லிட்டே இருக்கான். அந்த சமயத்துல டக்குன்னு பீட்டருக்கு கோவம் வந்து, உன்னை பார்த்தோன்னு போடணும்னு நினைச்சிருந்தா, கண்டிப்பா உன் சாவு என் கையில தான் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து ராபர்ட்ட குத்த வரான். அந்த சமயத்துல லூயிஸ் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொன்னோன்னு ஐரின் உட்காந்துருக்க டேபிள் அந்த கத்தியை குத்தி வச்சிடறான். அந்த சமயத்துல ராபர்ட், என்ன சுட்டு போட்டுறா, என்ன இங்கே கொன்னு போட்டுரு, அவங்க அப்பாவீங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களை விட்டுடு அப்படின்னு சொல்ல, சரி அது இருக்கட்டும், நீ ஒரு வார்த்தை சொல்வ இல்லையா, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நெகச்சபிளே கிடையாதுன்ட்டு நீ சொல்றத நாயண்டா கேட்கணும், எங்களுக்கு தான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உனக்கு தான் குடும்பம் இருக்கே, கண்டிப்பா இந்த குடும்பத்தை கொண்டுடுவோம் பாக்குறியா அப்படின்னு லூயிஸ் சொல்ல, இங்க பாரு என்ன வேணா கொண்டுடு, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ கண்டிப்பா வச்சிருப்ப, உனக்கு அந்த அளவுக்கு செலவு ஆயிருக்காது, எங்க ஒழிச்சு வச்சிருக்க, எங்கள்ட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு வந்த காசு எங்க ஒழி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அந்த காசு என்கிட்ட இல்ல எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான். சரி வேற வழி இல்ல, உன்னால இந்த குடும்பம் சாக போகுது அப்படின்னு குடும்பத்தை மிரட்ட, நான் வச்சிருக்கேன் ஒரு மரத்துக்கடியில புதைச்சு வச்சிருக்கேன், என்னை வெளியில கூட்டிட்டு போங்க நான் தோண்டி எடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னு உன கூட்டிட்டு எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. பீட்டருங்கிறவன் மட்டும் வீட்லயே இருக்கான் இவங்கள ஹாஸ்டேஜ் பண்றதுக்காக. அந்த பக்கம் இவங்க மண் தோன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டு பக்கமா போக வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. நீங்க எத்தனை நாள் அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கல்ல, அவன் யார் தெரியுமா, தன்னோட சொந்த நண்பன் முதுகுல குத்திட்டு அவனுக்குன்னு இருந்த ஒரு குடும்பம் அது, அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு எங்க எல்லார்கிட்டே இருந்தும் மொத்த காசையும் திருடிட்டு வந்துட்டான், அப்படியாப்பட்ட அயோக்கியன் நம்பி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஓ நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா அப்படின்னு அவன் பாட்டுல பெணாத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஐரின், கண்டிப்பா நான் உனக்கு கொண்டுடுவேண்டா அப்படின்னு பயங்கர போல்டா பேசுறான். என்ன சொன்ன அப்படின்னு கண்ணை எடுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிடறான். அதை பார்த்தோன்னு வேண்டாம் வேண்டாம் என் குழந்தைகளை கொண்டுடாத, எங்களை விட்டுடு நாங்க பாட்டுல போயிடுறோம், எங்ககிட்ட காசு பணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல உங்களை விட்டுட்டா அவன் எங்ககிட்ட தப்பிச்சு போயிடுவான், உங்களை கொல்றதுல லாஜிக் இல்ல, ஆனா ஒரு விஷயம், எல்லாருமே என் சாவுக்காக பயப்படுறீங்க, எல்லாரும் என்ன விட்டுட்டு விட்டுடுன்னு இதே டயலாக தான் சொல்றீங்க, எனக்கு உங்களெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஐரின் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல நிசப்தம் தான் நிலவுது, கிளாக் டிக் டிக்னு கேக்குது, ஐரின் எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா ஐரின் ரொம்ப மூலகார பொண்ணு, ஆல்ரெடி ஜோனத்தன் சாப்பிடும் போது அவங்க அம்மா விளக்கெல்லாம் பத்தவேன்னு சொல்லியிருப்பா, அதுல என்ன இல்லனா ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருப்பா, அப்ப ஜோனத்தன் வந்தது பிடிக்காம இருக்கிற என்ன போதும்னு சொல்லியிருப்பா, ஏன்னா இப்போ அந்த விளக்குல இருக்க என்ன காலியாக போகுது அதை ஐரின் நோட் பண்ணிடுறா. நமக்கும் அந்த விளக்க காட்டுறாங்க. அதே சமயத்துல விளக்கு ஆஃப் ஆக இவங்க எல்லாம் வெளியில போகும்போது அவ டேபிள் கிட்ட குத்தி இருந்த கத்தி எடுத்திருப்பா, கையில இருக்க கட்ட மெதுவா ரிலீஸும் பண்ணிருப்பா, என்ன இல்லாம விளக்கு கரெக்டா ஆஃப் ஆக கையில வச்சிருந்த கத்தி எடுத்து பீட்டரோட காலையே குத்திடுறா. அப்ப இந்த பக்கம் காட்டுறாங்க, காசு எங்க இருக்குன்னு தோண்டிட்டு இருந்தவங்க டக்குன்னு நிறுத்திட்டு என்ன சத்தம் அப்படின்னு கவனிக்கிறாங்க. அந்த சமயத்துல கன் சவுண்ட் கேக்குது, ராபர்ட் உஷாராயிரம் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு காட்டு
பக்கமா தப்பிச்சு ஓடிறான். அந்த சமயத்துல புதுசா ஆறாவது ஒருத்தன் என்ட்ரி கொடுக்கறான். அவனோட பேர் இசைக்கியல். ஹென்றி உன்கிட்ட இருந்து அடிக்கடி தப்பிச்சு போறான்ல, நீயும் ஹென்றி மாதிரிதான் இல்லையா அப்படிங்கிறான். நீங்க என்ன சந்தேகப்பட்டு இருப்பீங்க, கண்டிப்பா ஹென்றி எந்த தடவை விட போறது இல்ல, அவங்க கிட்ட இருக்க காசை வாங்க போறோம் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் வீட்டை நோக்கி ஜோனத்தனும் மெக்ரானியும் போறாங்க. உள்ள போனோன்னு என்னாச்சுன்னு கேட்டோன்ன, அந்த பொண்ணு என்னோட காலை கத்தியால குத்திட்டா, அதனாலதான் அவளை தாக்கி அங்க உட்கார வச்சிருக்கேன், அதனாலதான் கையில இருந்த கண்ணை நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எப்படி கத்தியால குத்துனா அப்படின்னு கேட்க, நான் கத்திய தெரியாம அவ டேபிள்ல குத்தி வச்சிருந்தேன் இல்லையா, அதை எனக்கு தெரியாம எடுத்து விளக்கு ஆஃப் ஆகிற சமயத்துல என் காலில் குத்திட்டா, அப்படியா பண்ணாவ அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கார்ல இருக்க கத்திய உருவுறாங்க. உருவுன அடுத்த செகண்ட் இவங்கள நான் சும்மா விட போறது இல்ல, கத்திக்கு கத்தி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு சுட போறான். நீ சுடாத, இவங்க யாரையாவது சுட்டினா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்க முடியாது அப்படின்னு மெக்ரானி சொல்ல, அதெல்லாம் இல்ல என் காலில் மட்டும் குத்திட்டான்ல, உங்க காலில் குத்தி இருந்தா தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, சரி இப்ப என்ன உனக்கு அவங்க காலில் குத்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாண கூப்பிட்டு தர தரன்னு இழுத்து காலையும் சுட்டுறாங்க. அவன் வலி தாங்க முடியாம துடிக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அழுகிறா. இரேன் பயங்கரமா பதறி போய் உட்காந்துருக்கா. இப்ப சந்தோஷம், உனக்கு கால் போச்சு அவனுக்கும் கால் போச்சு. அந்த சமயத்துல இசக்கியல் வெளியில இருந்து அந்த பையனை வெளியில கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, பிரெயின மட்டும் வெளியில கூட்டிட்டு போயிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு துடிக்க துடிக்க கூட்டிட்டு போயிடறாங்க. அந்த பக்கம் காட்டுறாங்க, லூயிஸ் தனியா நின்னுட்டு இருக்கான். அதை பயன்படுத்திக்கிட்ட ஹென்றி, உனக்கு ஆல்ரெடி பணத்தை எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு, அது எனக்கு தெரியும், நான் எல்லா காசையும் உன்கிட்ட கொடுத்துறேன், நீ எடுத்துட்டு இப்பவே போயிடு அப்படின்னு லூயிஸ் காசை காட்ட, லூயிஸும் ஒத்துக்கிட்டு ராபர்ட் முன்னாடி வந்துடுறான். அதை பயன்படுத்திக்கிட்ட ராபர்ட் லூயிஸ் அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். அடுத்து வீட்டுல காட்டுறாங்க, பீட்டர் சும்மா இருக்க முடியாம ஒரு புக் எடுத்து கொடுத்து, நீங்க யாருக்கு படிக்க தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு பெத்து கிட்ட அந்த புக்கை தூக்கி போட, பெத் எடுத்து அந்த புக்கை படிக்கிறா. அதுல அவளுக்கு ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, ஏதோ ஒரு வார்த்தையை தப்பா படிக்க அப்படி படிக்க கூடாது இப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். இது மொத்தத்தையும் ஐரிஷ் இருடாவும் வச்சுக்கிறேன்ற மாதிரி பாக்குறா. வெளியில பிரயாண கூட்டிட்டு போயிட்டு, நான் இப்போ ஒண்ணு சொல்ல போறேன், கடைசி உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல வர முடியா அப்படின்னு இசக்கியல் கேட்க, இவன் அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இதெல்லாம் பத்தாது, சத்தமா கூப்பிடு, அப்பதான் உங்க அப்பாவுக்கு தெரியும் உன்ன வெளியில கூட்டிட்டு வந்து சொல்ல போறோன்னு, கத்தி உங்க அப்பாவை கூப்பிடு அப்படின்னு இசக்கியல் சொல்ல, அந்த சமயத்துல ஏதோ துப்பாக்கி சத்த கேட்க லூயிஸ நோக்கி நடக்கிறாங்க. இந்த பக்கம் எகைன் வீட்டை காட்டுறாங்க. ராபர்ட் வீட்டை சுத்தி இன்னடி பக்கமா வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறான். உள்ள பீட்டர் உட்காந்து கதை கேட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்து நடந்தவன் கதவு கிட்ட வந்து நிக்கும் போது ராபர்ட் உள்ள வந்து அவன் தலையில கண்ணை வச்சு ஒழுங்கா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளாகுது. அதுல ராபர்ட் துப்பாக்கியால பீட்டரை சுட்டுறான். பெத்துக்கு சமக்கோவும், எங்கடா என் பையன் அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்குதான் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்களே. ஆமா, நான் முன்னாடி ஒரு கொலக்காரன் தான் உன்னோட ஹஸ்பண்டும் என் கையில தான் சுத்தான், அதனாலதான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன், உன்கிட்ட உண்மையா இருந்தேன், நம்ம குழந்தைங்க கிட்டயும் நான் உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு. நீ இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா உன்னை எங்கேயே போட்டு தள்ளிடுவேன், மரியாதையா பணம் எங்க வச்சிருக்கேன்னு எடுத்துக்கொடு. நான் இப்ப கேட்டனா நீ நல்லவனா இல்லையான்ட்டு, எங்கடா வச்சிருக்க பணம் அப்படின்னு பெத்து மிரட்டி அவனை கேட்க, பணத்தை வீட்டுக்கடியிலதான் ஒழிச்சு வச்சிருக்கேன், ஆணி அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் காட்டுறாங்க. காட்டு ஃபுல்லா அவனை தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்லன்னு வீட்டை நோக்கி எல்லாரும் நடந்து வராங்க. அதே சமயத்துல ஐரின் இவன் காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கானோ மொத்தத்தையும் தோண்டி வெளியில எடுத்துறா. கிட்டத்தட்ட 3 பை ஃபுல்லா காசுங்க, அந்த காலத்துல இது பெரிய காசு. வீட்டுக்கு வந்த இசைக்கியல், கண்டிப்பா உன் புருஷன் வீட்டுக்குள்ளதான் இருப்பான்னு தெரியும், வீட்டுல சுட்டுருப்பீங்க, வீட்டுல வெளியில தூக்கிட்டு காசு எடுத்துட்டு வெளியில வாங்க, ஏன்னா காசு வீட்டுலதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆமா காசு இங்கதான் இருக்கு, அதான் தந்துடுறேன், என் பையனை உள்ள அனுப்பு அப்படின்னு சொன்னா முடியாது, நீ வீட்டுல தூக்கிட்டு வெளியில வா, நான் உன் பையனை கொடுத்துறேன், அதே மாதிரி காசையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு பெத் வீட்டுல தூக்கிட்டு வெளியில வரா. இவங்க ரெண்டு பேரும் கூடவே வராங்க. இப்போ ஐரின் கையில பீட்டரோட கண்ணு இருக்கு, காசெல்லாம் தூக்கி போட்டோன்னு சக்கரணி எல்லாத்தையும் பொறுக்கிக்கிறான். அவங்க கூட திரும்ப வாய் தகராறுல ஈடுபட்ட ராபர்ட் ஃபேமிலிய உள்ள போக சொல்றான். அவங்க 3 பேரும் உள்ள போனோன்னு அவனும் உள்ள வரதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல வெளியில நின்ன இசக்கியல் ராபர்ட்ட சுட்டு கொண்டுறான். இவனுங்களும் காசு எடுத்துட்டு போயிடறானுங்க. பட் லூயிஸ் செத்துது இசக்கியலுக்கு தெரியாது. மரத்துக்கிட்ட போய் பார்த்தோன்னு லூயிஸ் செத்து கிடக்குறான். அட பாவி, என் தம்பியவா கொண்டுட்ட, இனிமே உன் குடும்பத்தையே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரத்த காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து சபதம் எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி வராங்க. நம்ம இனிமே வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா அவங்க நம்மள சுட்டுருவாங்க, நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு 3 பேரும் காட்டை நோக்கி ஓடி ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க வீட்டுக்கு வந்தவனுங்க வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அது ஒரே ஹால் தாங்க, எங்கேயும் இல்லன்னொன்னு எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஐரன், பாருமா நம்ம வெளியில இருந்தாலும் மாட்டிப்போம், இப்ப அவங்க வீட்டை செக் பண்ணிட்டானுங்க, சோ திரும்ப வீட்டை வந்து செக் பண்ண மாட்டானுங்க, நம்ம அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் ராபர்ட் காசு எங்க ஒளிச்சு வச்சிருந்தானோ அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள மெக்ரோனி மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன பண்றது, உங்களை எப்படி காப்பாத்துறது, இந்த காட்டுல உங்களை கூட்டிட்டு நான் எங்க ஓடுறது, வீடும் இல்லாம போச்சு, இடமும் இல்லாம போச்சு, வாழ்க்கையும் இல்லாம போச்சுன்னு புலம்புறா. அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேட்க டக்குன்னு அந்த காசு ஒளிச்சு வச்சிருந்த அண்டர் கிரவுண்ட்ல சுடுறான். அந்த
சமயத்துல ஒரு சத்தம் கேட்க, என்ன உன் மேல குண்டு பட்டுருச்சா, நீ செத்துட்டியா அப்படின்னு பெத் கேட்க, இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன். மெக்ரேனி வெளியில வர ஐரின் கண்ணை தூக்கி அவனை சுட போறா. என்ன இப்ப நீ சுட போறியா? அவங்க எல்லாம் தேடி வந்தாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க, என்ன கதி ஆவீங்க, என்ன விட்டுடு அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம துப்பாக்கியால அடிச்சவ டக்குன்னு சுட்டுறா. அதே சமயத்துல எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க மொத்த பர்னிச்சர்ஸையும் தூக்கி அதுக்கு முட்டு கொடுத்துட்டு, இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, பக்கத்துல இருக்க கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வைக்கல ஊத்துங்க அப்படின்னு சொன்னோட பிரியான் அந்த வேலையை செய்யறான். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கதவுக்கு எல்லாத்தையும் முட்டு கொடுத்துட்டு டக்குன்னு ஐரின நீயும் அந்த வழியா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரெண்டு குழந்தைகளும் பேஸ்மெண்ட் கடையில வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இசக்கியல் வெளியில துப்பாக்கியால சுட அந்த சவுண்ட பயன்படுத்திக்கிட்டு கட்டையை உடைச்சிட்டு ரெண்டு குழந்தைகளும் வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. பட் பிரியானால நடக்க முடியல, எப்படியோ அவனை கைத்தாங்களா கூட்டிட்டு ஐரின் ஓடிடா. இசக்கியல் சரம் மாதிரியா துப்பாக்கியால சுட பெத்தோட வயிற்றுல குண்டடி பட்டுடுது. அதை பார்த்தோன்னா ஐரின்னால சும்மா இருக்க முடியல, வீட்டை சுத்தி வந்து பிக் பேன் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான், அவனை சுட்டுறா. சுட்டிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறா. மீதம் இருக்கிறது இசக்கியலும் ஜோனத்தனும் தான். திரும்ப திரும்ப வீட்டை பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்க திரும்பவும் ஐரின் ஜோனத்தனை சுட்டுறா. ஜோனத்தனும் அதே இடத்துல காலி. வெறி புடிச்சு போன இசக்கியல், உன்னை சும்மா விட மாட்டோம், குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வரான். அந்த சமயத்துல அந்த ஓட்ட வழியா வெளியில தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா, அவளால குன்னடி பட்டதுனால ஓட்ட வழியா வெளியில வர முடியாத ரொம்ப சின்ன ஹோல்ஸா இருக்கும். சோ அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டை பத்த வச்சிடறா. இந்த பக்கம் ஐரின் அம்மாவை ஹெல்ப் பண்ணி வெளியில இழுத்துறா. பட் பெத்துக்கு வயிற்றுல சுட்டதுனால அவளால நடக்கவோ ஓடவோ முடியாது. சரின்னு ஐரின் கிட்டயும் பிரியான் கிட்டயும் நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க, உங்களோட வாழ்க்கைய பாத்துக்கோங்க, உங்க ரெண்டு பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கு, இந்த காட்டை விட்டு தூரத்துக்கு ஓடி போயிருங்க, சிட்டி பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே விழுந்துடுறா. இந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த இருட்டுக்குள்ள திரும்ப ஓடி போயிடுதுங்க. சமயத்துல கீழ் வரா, குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியே, சகோதரர்கள் மொத்த பேரையும் சுட்டுட்டியே, உங்களால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவ தலையிலே சுட்டு கொண்டுறான். இந்த ரெண்டு குழந்தைகளை விடாம துரத்துறான். இந்த குழந்தைகள் விடாம ஓடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல விடிஞ்சும் போயிருதுங்க. ஒரு கீழே விழுந்து கிடக்குற மரத்துக்கடியில ஒளிஞ்சுப்பாங்க. அந்த சமயத்துல இசக்கியல் கிட்டக்கு வந்துடுறான். மேல ஓட முடியாதுன்னு முடிவு பண்ண ஐரின் கையில வச்சிருக்க துப்பாக்கிய எடுத்துக்கிட்டு இசக்கியல் திரும்பி நின்றுட்டு இருப்பான். பின்னாடி நின்றா, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து அவன் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து அவனையும் சுட்டுக்கிறான். அடுத்த நொடி கீழே விழுந்து செத்து போயிடுறான். டக்குன்னு ஐரின் கையில இருக்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இசக்கியல் பக்கத்துல போறா. அது வரைக்கும் ஆக்டிங் கொடுத்த இசக்கியல் ஐரினை பார்த்து சுட வர ஸ்பாட்ல சுடுவா பாருங்க. இந்த வெஸ்டர்ன் மூவிஸ்ல எல்லாம் ஸ்டைலா சுடுவாங்களே, அந்த ஸ்டைல சுட்டு போட்டுறா. அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு குழந்தைகளும் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி இந்த மலையை விட்டு இந்த காட்டை விட்டு ரெண்டு பேரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஃபைனலா டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்வினை தன்னை சுடும். ராபர்ட் ஓடி வரணும்னு நினைச்சான், ஓகே, பட் ஒருத்தனை சுட்டுட்டு அவங்களோட காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வந்ததுனாலதான் இப்போ அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மெசேஜ் நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.